ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஆக்சுவலாக வாய்ஸ் மெசேஜில் கேள்வி கேட்டிருந்தார். ப்ரோ, இந்த மாதிரி நான் சில சேனல்ஸ்லாம் பார்த்தேன், அவங்க வந்து பிக்பாஸ் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. தமிழ் ஸ்பீடி அந்த சேனலில் கூட நான் பார்த்தேன், அப்புறம் பார்த்தா காலையில் ஒரு 20 வீடியோ கிட்ட அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம் ப்ரோ, எதனால், எதுவும் ஸ்ட்ரைக் எதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அதுக்கப்புறம் தமிழ் ஸ்பீடி தர்மேஷ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் ஃபோன் பிக் பண்ணல, பட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சப்ப, ஆமாம் காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து அவங்க ஸ்ட்ரைக் தந்திருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நோவி டிஜிட்டல் அவங்ககிட்டருந்து வந்திருக்கு அப்படின்றாரு. நோவி டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட் மீடியாட்டேருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது. நான் கேட்டேன், இதை நீங்கள் ரிசால்வ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ரிசால்வ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த தகவலை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைமில் பிக்பாஸ் போய்கிட்டு இருக்குது, பல பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக அதை பற்றி அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஈவன் நாங்களுமே ஒரு சேனலில் அதை பற்றி அப்டேட் போட்டிருந்தோம், பட் சேஃபர் சைடுக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. மற்றபடி நீங்கள் அந்த பிக்பாஸில் என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக நரேட் பண்ணி, டைட்டில் சில நேரம் நீங்கள் அதில் நரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, உள்ள இமேஜஸ் வச்சுருக்க மாட்டீங்க, பட் டைட்டில் வந்து ரொம்ப மக்களை வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி டைட்டில் வச்சிங்கன்னா கூட ஸ்ட்ரைக் போடுவாங்க. பொதுவாக ஸ்ட்ரைக் எதனால் போடுறாங்க அப்படின்னா, உங்களால் ஸ்டார் நெட்ஒர்க்குக்கோ இல்லை எந்த ஒரு நிறுவனத்துக்கோ அந்த பர்டிகுலர் இவங்களுக்கு நஷ்டம் வருது அப்படின்னா அதை ஸ்ட்ரைக்காக போடுவாங்க. ஸோ உங்களால் நஷ்டம் வந்ததுன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இதை ரொம்ப கவனமாக கையாளணும். நீங்கள் வந்து பிக்பாஸ் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட இமேஜஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் உங்களோட ஓன் ரிவ்யூ சொல்லலாம். அதில் நடக்கிற விஷயங்களை ஃபுல்லாக நரேட் பண்ணக்கூடாது, நரேட் பண்ணால் ஸ்ட்ரைக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இப்போ தான் வந்து ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்ரூவல்லாம் கிடச்சிருக்கோம். உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கு பெரிய நிறுவனத்திலேருந்து வந்ததுன்னா அது அவங்கள ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க. பிக்பாஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சீரியல் எதுனாலும் நீங்கள் வந்து தவிர்த்துடுறது நல்லது. எது தேவையோ, எது உங்கள் கண்டென்ட்டோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க, அதனால் உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லலாம். அதுலேருந்து நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத சொல்லலாம். பட் அங்கே என்ன நடந்ததுன்றதை நீங்கள் சொல்ல தேவையில்ல, ஏன்னா உங்களை விட அவங்க சிறப்பாக அதை ஒரு நிகழ்ச்சியாகவே தொகுத்து வழங்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ மூவிஸ் பற்றி பார்த்தோன்னுமே மூவிஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. மூவி ரிவ்யூ மாதிரி சொல்லலாம், ஒரு ஒரு கிஸ்ட் கொடுக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். பட் ஃபுல்லாக நடக்கிறத சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க.